நாம சங்கீர்த்தனம்ங்கற தண்டரா வீடு கூட தட்டி போங்க ஒத்தர விடாத நீ ஒரு இடத்துல இருக்கேன்னா அந்த இடத்துல இருக்கிறவ ஆளுக்கு நாம சங்கீர்த்தன மகிமை தெரிஞ்சு ஆகணும்ங்கற அது நீ என்ஷூர் பண்ணிக்கோங்க உனக்கு கடச்சிடுது திருப்தி அடைஞ்சிடலாமா அப்படிங்கறாரு ஒரு பக்கம் நாம மகிமை தெரியாத வாளுக்கு சொல்லப்படாதுன்னு ஒன்று இருக்கு போதேந்திராவோட நாம அபராதத்துல இன்னொரு பக்கம் எவனா இருந்தாலும் அவன் காதல போய் நாமாவ ஓதுங்கிறான் என்ன ரெண்டு முரண்பாடா இருக்கேன்னா எதுக்கு சொல்லப்படாதுன்னு சொல்றதுன்னா நமக்கு நாம நிஷ்ட வர வரையில் நம்மளே அறகுறையா இருக்கிறத ஒருத்தன் போய் பேசி அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் சார் அப்படின்னு அவன் சொல்லி நம்ம ஓ அப்படி இருக்கோம் நம்மளே குழம்பிடுவோம் அதனால அது வரல போகாது சாதாதேவி சொல்றா ஒரு செடியா இருக்கும்போது ஆடு மாடெல்லாம் மேயாம இருக்கிறதுக்கு ஒரு வேலியை போட்டு கட்டுவா அது பெரிய மரமாடுதான் அந்த ஆடு மாடையும் அதுல கட்டிடுவாங்கிற அது மாதிரி உனக்கு திருட பக்தி வரவரில் உன் பக்தியை கொலைக்கிறவன் போய் மாட்டிக்காத திருட பக்தி வந்துடுத்தா அவனை உட்காந்து வச்சு அவன் காது ஓதிப்படு இதையும் துக்காராம ராஜே சொல்ற அப்போ நாம பிரச்சாரம் தர்ம பிரச்சாரம்ங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட கடமையா இருக்கு இப்போ அந்த இத்தனை பேரை பிடிச்சா இவ்வளவு கமிஷன் உண்டு அந்த மாதிரிலாம் நிறைய பிசினஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அவன் பார்த்துன்னா நம்ம மாத்துக்கு வருவா வந்துட்டு வாங்க ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமோ நேற்று ராத்திரி பூரா நான் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிதான் ஆரம்பிப்பான் பின்னாடி பெரிய சமாச்சாரமே இருக்கு தெரியாது நமக்கு ஆடாடா இவருக்கு நம்ம மாரி எவ்வளவு அன்பு காபி சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உங்க குடும்பம் கஷ்டப்படப்படாதுன்னு நான் நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன் சார் நல்ல உத்தியோகத்தை இருந்தால் பாவம் வேலை போயிடுத்து ஒருத்தர் வந்து ராத்துக்கு அவரும் ஒரு பாகவதர் அது வேற விஷயம் அவர் அப்போ பாகவதரா வரல டிப்டாப்பா வந்தார் சேல்ஸ்மேனா வந்தார் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியாது நம்ம ஜாஸ்தி பேசி பழகினது இல்லையே தவிர உங்க மேலே உங்க குடும்பத்து மேலே எனக்கு அவ்வளவு அக்கறை அப்படின்னு நானே கொஞ்சம் நெகிழ்ந்து போயிட்டேன் சொல்லுங்க அப்படின்னு பாகவதால கஷ்டப்படப்படாது சுவாமி ஏன்னா நம்மளாம் வெளியில போறோம் ஒரு ஒரு இடங்கள்ல நிறைய சம்பாவனை கொடுக்குறா ஒரு இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறா வாயை திறந்து கேட்க முடியறது இல்ல நமக்கே வருமானம் இருந்துருத்துனா ஒருத்தர கேட்க வேணாம் பாருங்க ஆமா நல்ல விஷயம் தான் அப்புறம் மெதுவா பைய திறந்து ஃபார்ம் எடுத்தார் வெளியில அவர் அதுக்குதான் வந்திருக்கார் இதுல நீங்க சேர்ந்தேன்னா நீங்க எத்தனை பேரை படிக்கணும் அவ எத்தனை பேரை படிக்கணும் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னேன் உங்களோட அபிமானத்துக்கு ரொம்ப நன்றி நான் கஷ்டப்படலைங்கிறத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும்னு நான் கஷ்டப்படுறதா நினைச்சு உபகாரம் பண்ண வந்திருக்கேள் உங்க நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன் நான் கஷ்டப்படல உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வருதா சத்சங்கம்ங்கிறது எனக்கு எப்பவும் இருக்குன்னு அதுக்கு இல்லைண்ணா ஆத்திரம் இங்க பாடிட்டு இருப்பேள் அதை நான் இல்லைன்னு சொல்லல ஆத்திரம் பாடினா நம்ம யார் சம்பாவனை கொடுக்கறான் வெளியில பாடினா யார் சம்பாவனை கொடுக்கிறாரோ அவன் தான் ஆத்திரையும் கொடுக்குறான் அது அவருக்கு தெரியல அவன் ரொம்ப வருஷமா பஜனை பண்றான் குடும்பமே பஜனை பண்றவா அவ இது ஒரு பிரமாணம் பல தலைமுறைகளா குடும்பத்தோட பஜனை பண்ணிட்டு நேத்து எங்க ப்ரோக்ராம் உனக்கு என்ன தெரியுது அங்க போய் விழுந்துருவது கடைசியில் அவ்வளவு இல்லையா இதுல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னா எவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும் சத்சங்கத்துல இருந்தே மாட்டிக்கிறது எவ்வளவு இப்போ ஜெகநாதபுரி மேலாக்கு போயிட்டே இருக்கும் கவச குண்டலத்தோட தான் போனோம் எங்க ஆபத்து வரும் தெரியாது நான் குறிப்பா யாரையும் சொல்லல ஒரு இடத்துல சத்சங்கம் நடக்கிறதுனா அந்த இடத்துல எப்பவும் எல்லா நேரத்தையும் சத்சங்கம் கிடைக்கும்ங்கிறதுக்கான கேரண்டி கிடையாது நம்ம அதை என்ஷூர் பண்ணிக்கணும் துக்காராமர் சொல்றார் பாபிகளுக்கு சத்சங்கத்தோட மகிமை தெரியாது சத்சங்கத்துல இருக்கிறவாளுக்கே தெரிய மாட்டேங்கிறது பாபிகளுக்கு எப்படி தெரியும் இதுலயே வழங்கிட்டு இருக்கிறவாளுக்கே தெரிய மாட்டேங்கிறது அப்ப இந்த வழிக்கே வராமல் விழிக்கே அருள் உண்டு அபிராம மல்லி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாபங்களே செய்து பாழ் நரக குழிக்கே விழும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியேங்கிற அபிராமி மட்டும் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அப்படி வழிபடுறதுக்கு அம்பாள் வழி காட்டுறாளே அதை விட்டுட்டு பாபமே பண்ணிட்டு இருக்கிறாரோட ஏன் சங்கம் வச்சுக்கிறேங்கிற இது ஆரம்ப காலத்துல அதுக்கப்புறம் ஆனா நம்மளை பொறுத்தவரை நம்ம ஆரம்ப காலம் தான் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஒன்றும் துக்காராம மகாராஜ் லெவல் இல்லை நம்மளுடைய சக்திக்கு ஏத்தாமல் நம்ம தர்ம பிரச்சாரம் பண்ணணும் நாம பிரச்சாரம் பண்ணணும் அதுக்காக பாபங்களே இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் நிற்க முடியாது அது சாத்தியம் இல்லை நம்ம கூட ரொம்ப லௌகிகளா இருக்கா நம்மளோட பழகிறா நம்ம பந்துக்களா இருக்கான்னா அவளை கூப்பிட்டு அவட்ட நீங்க இப்படி எல்லாம் இருக்காதிக்கும்னு சொல்லலாம் சொன்னா கூட இந்த காலம் அப்பா பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண முடியாது அண்ணா தம்பிக்கு அட்வைஸ் பண்ண முடியாது
ஆத்துக்காரர் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கிற காலம். இப்ப யாருக்கும் அட்வைஸ்ங்கிறது பிடிக்காது. அப்ப அவளுக்கு ஒரு ஹிதோபதேசமா சொல்லிட்டு விட்டுருணும். அவளா இன்னைக்கு எடுத்துக்கிறாளோ எடுத்துக்கிட்டோன்னு விட்டுருணும். அப்படிதான் இருக்க காலம். தர்ம பிரச்சாரம்ங்கிறது பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, சத்சங்கமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறவா போய் ஒரு அசத் சங்கத்துல போய் பண்ணலாம். ஒரு ஒரு சைன்யமும் ஒரு சைன்யமும் மோதராப்புல அது நம்ம தனியா போய் மாட்டிக்க முடியாது. காரணம் என்ன, ஒரு பத்து அசத்து இருக்கான், நம்ம ஒரே ஒரு ஆள் போயிட்டோம்னா அவனால நம்ம கடமாட்டோம். அது வேற விஷயம். அந்த திருட பக்தி வந்தப்புறம் தான் நம்ம போறோம். ஆனா நம்ம ரெண்டு மணி நேரம் பேசியிருப்போம், அவ்வளவு வேஸ்ட். பலிக்காது. ஒரு நம்ம கோஷ்டியா போறோம், ஒரு பஜனை பண்றோம்னா கோஷ்டியா இருக்கா இவாட்ட போகப்படாதுன்னு அவனுக்கே தோணிப்படும். அது அடுத்த விஷயம். அவன் காதல அகஸ்மாத்தா விடுற நாம அவனை சுத்தம் பண்ணிடும். ஒரு பெரிய ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு சத்சங்கம் நடக்கிறது, ஒருத்தர் பிரவச்சனம் பண்றா, 1000 பேர் கேட்கறான்னா, அந்த ஏரியால ஒரு 10 பேர் அசத்துகள் இருக்கான்னா அவன் அங்க வந்து தகராறு பண்றதுக்கு தைரியம் வராது அவனுக்கு. நம்மளை விட ஆள் ஜாஸ்தி அடிச்சு விடுவான்னு பயப்படுவான். இப்ப ஒரே ஒரு ஆள் தனியா ரோட்ல நின்னுட்டு நான் சத்சங்கமா விஷயங்கள் சொல்றேன்னா இந்த 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சுடுவான். அப்ப சத்சங்கத்துக்கு ஆள் சேர்த்துக்கணும். ஆள் சேர்த்துட்டு அந்த துக்காராம் மகாராஜ் சொல்றார், தர்மத்தை பாலனம் பண்றதுக்கு, அதர்மத்தை கண்டனம் பண்றதுக்கு என்னுடைய சுப்ளா கட்டையும் ஜால்ராவையும் கத்தியா பயன்படுத்துவேன். அப்படி அபகம் இருக்க. நான் ஒரு வீரன்ங்கிறார். நீ பாகவதன்னா என்னமோ வளவழ கொழகன நினைக்காதேங்கிற அப்படி ஒரு அபகம் இருக்க. இப்ப தர்மத்தை பாலனம் பண்றதுக்கு, அதர்மத்தை துவம்சம் பண்றதுக்கு நான் வந்து என்னோட சுப்ளா கட்டையும் ஜால்ராவையுமே ஆயுதமா பயன்படுத்துவேன். அப்ப அந்த தார்மீக பொறுப்பு நமக்கும் வண்ணம் கொடுத்துருக்கா. அப்ப சத்சங்கத்துக்கான ஆட்களை சேர்த்துண்டு சேர்த்துண்டு என்ன பண்ணணும்னா, இந்த கும்பலா சேர்ந்து தெருவெல்லாம் கிளீன் பண்ணுவான். ஒரு நல்ல காரியம். எக்ஸன் ஒரு ஆளா இருக்கேன். ஒரு கும்பலா சேர்ந்து நம்ம ஏரியாவை சுத்தமா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கும்பலா சேர்ந்துன்னு நம்ம ஏரியால நாஸ்திகவாதமோ அதர்மமோ இல்லாத பாத்துக்கணும் இல்லையா. அதுவும் நம்ம கடமை. அதுக்கு என்ன வழின்னா, கல்ச்சரல் ப்ரோக்ராம் எங்க ஃபிளாட்லயே நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் ஸ்கூல்ல எல்லாம் ஆனுவல் டே பண்ற மாதிரி இவன் ஒரு நாள் வச்சுக்கிறான். வச்சுன்னு எல்லாம் பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாம் லிப்ஸ்டிக் போட மேக்கப் போட்டு ஒரு சினிமா பாட்டு போட்டுட்டு எல்லாம் குழந்தைகள்லாம் இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கோம். அது ஏன்னா அந்த அக்கிரமெல்லாம் நடக்கிறது. அந்த ஆரம்பத்தில் இந்த பாபத்துக்கு முதல்ல என்ன பண்ணிவிடுவோம், கஜானம் பூத கணாசேதம் ஒரு குழந்தை சொல்லிவிடும். அப்போ எல்லா பாபத்தையும் பிள்ளையாருக்கு அர்ப்பணம் பண்ணி வச்சுன்னு அர்த்தம் முதல்லையே. அதுக்கப்புறம் என்னென்னா இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அவன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னு ஒரு 4-5 குழந்தைகள் ஏதோ ஒரு மகான்கள் வேஷத்தில் வரும். அப்புறம் திடீர்னு ஒருத்தன் வேகமாக அப்படி வந்து அப்படி சீப்பை அப்படி போட்டு அப்படி பிடிப்பான், அப்படி ஒரு ஸ்டைல் காட்டுவான். உடனே எல்லாரும் கை தட்டுவா, உடனே இதுக்கு ஒரு பிரைஸ். அப்புறம் தத்து பித்துன்னு ஏதாவது கவிதை எழுதுவா, ஏதாவது உளருவா, பாட்டு பாடுவா. இப்படிதான் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் எங்க பிரதிபலிக்கிறது? அக்கிரமம் இல்லையாது. அப்ப இந்த மாதிரி நம்ம ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ்னோ ஒரு கெட் டுகெதர்னோ கொண்டாடுறது கூட சத்சங்கமா இருந்துருத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சில பேர் கெட் டுகெதர் போவா, தப்பு கிடையாது. பகவானோட ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கோங்களே. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊருக்கு போறது, அந்த இடத்துல நல்ல விஷயங்களை பேசுறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, அவ சமைச்சு கொண்டு வந்துருக்கிறத சாப்பிடுறது, அங்க ஒரு நதி இருந்தா அங்க ஸ்நானம் பண்றது, அனுஷ்டானம் பண்றது, இதுவும் கெட்டு கதர் தான் இல்லையா. கோவாக்கு தான் போகணுங்கிற இல்லையா. ஒருத்தர் சொன்னார், கோவால போய் நாங்க கோவில் கோவிலா தேடி கும்பிட்டுட்டு வந்தோம்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ கெட்டு கதர் போன இடத்துல அப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்புரணம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏன் கோவால மனுஷாள் இருந்தா அங்க ஒரு கோவில் இருக்காதா, நம்ம ஏன் இங்க வந்து இப்படி வெள்ளக்கார மாதிரி நம்ம அந்த ஹாலிடே கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் கோவான்னா ஒரு பீச்சு கரை தான் நமக்கு ஞாபகம் வருது சார். ஏகப்பட்ட கோவில் இருக்குங்கிற, ஏகப்பட்ட கோவில் இருக்கு. பிரமாதமா பூஜைகள் நடக்கிறது, பஜனை நடக்கிறது, நமக்கு அந்த அதர் சைட் ஆஃப் தி கோவா தெரியாதுங்கிற. இப்போ சத்சங்கத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறத பிரகடனப்படுத்தணும். நம்மள இல்ல, நம்மள பிரகடனப்படுத்திக்க கூடாது. சத்சங்கத்தை பிரகடனப்படுத்தணும். குருநாதனோட புகழை பிரகடனப்படுத்தணும். நம்மள நம்ம பிரகடனப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிறைய இடங்கள்ல சத்சங்கம் நடக்கிற இடத்துல சுய பிரகடனமா போயிடுறது, அது தேவையில்லை. மகான்களை பத்தி சொல்லணும், பகவானை பத்தி சொல்லணும், நாமாவை பத்தி சொல்லணும், வேத தர்மங்களை பத்தி சொல்லணும், நம்ம தேசத்தை பத்தி சொல்லணும். இது இது நமக்கு அவசியம். இது அவாவா லெவல்ல, சின்ன லெவல்ல அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணினா பகவானுக்கு திருப்தி ஏற்படுறது. பகவானுக்கு இப்ப திருப்தி ஏற்படுறது. இந்த நான் சொன்ன இந்த செயின் பிசினஸ், அந்த பிக் பாஸ் என்ன சொல்வார், ஓகே யூ ஹவ் அச்சீவ்ட் லைக் திஸ் வெரி குட், அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க அப்படிங்கிற இல்லையா. இப்போ என்ன சொல்றாருப்பா, இவன் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கான், இவனுக்கு இந்த தரம் அவார்டு கொடுக்கணும். அப்படி பகவானும் தர்ம பிரச்சாரம் பண்ணுற வேலை விரும்புகிறாங்கிற. பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான வழி என்ன, அவன் தர்மஸ்வரூபமாக இருக்கான். இந்த தர்மத்துக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவன் சந்தோஷப்படுறான். இதில் சுவார்த்தம் இல்லையே. எவன் சுயநலமாக இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனால் பிரத்தியாருக்காக இறங்கி உழைக்க முடியுமான்னு முடியவே முடியாது. தான் தன் வீடு, தன் குடும்பம், தன்னுடைய தேக சௌக்கியம்,
வேலை வேலை சாப்பிட்றது தூங்குறது டிவி பார்க்கறது சினிமா பார்க்கறது அரட்டை அடிக்கிறது ஊர் சுத்துறது நிற்கிறவனுக்கு அடுத்த வாழ் உழைக்கிறதுக்குங்கிற நினப்பு வருமா? வரவே வராது. அப்ப சுவார்த்த புத்தி குறைஞ்சாலொழிய தர்ம பிரச்சாரத்தை ஈடுபட முடியாது. அப்படி ஈடுபட்டால்தான் சுவாமிக்கு பிடிக்கும். தருணி எதுக்காக சத்சங்கம் பண்றோமோ, எதுக்காக இவ்வளவு பிரயத்தனங்கள் பண்றோமோ, அந்த வஸ்து உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. எதை தேடி க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா போறோமோ, எந்த ஒரு ஆனந்தத்தை தேடி இவ்வளவு காரியங்கள் பண்றோமோ, அது உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது அவ்வளவு சுலபமா தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்க முடியாதுங்க. சத்சங்கத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், வேற உபாயமே கிடையாது. அதனால சத்சங்கத்தை ஈடுபட்டாக வேண்டியதுங்கிறது அவசியம். அதுல இருக்கு இருக்கு நம்மளுடைய கர்ம பந்தம் அப்படிங்கிற அந்த வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும், மனசு சுத்தமாயிடும். பகவானுக்கு பிரீத்தியான காரியங்களை பண்ண பண்ண நமக்குன்னு நாம வாழ்றது குறைஞ்சு போயிடும், செல்ஃபிஷ் மோட்டிவ்ங்கிறது குறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில தேகாதீத நிலைமை வந்துடும்ங்கிற, உடம்போட இருப்போம் உலகத்துல இருப்போம், தேகாதீத அனுபவம் இருக்கும். ரமண பகவான் சொல்லுவாரா, யாரோ இப்படி விசிறின்னு இருக்கா அப்படின்னா, காத்து வருதா சுவாமின்னு கேட்பாராம். இப்படி பார்த்துட்டு சாமி இருப்பாராம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு விசிறின்னு இருக்காரு, உங்களுக்கு காத்து வருதான்னு கேட்கிறார். ஓ விசிறின்னு இருக்காரா அப்படிம்பாராம். சரீர பிரஜை கிடையாது, எப்பவாவது பகிர்முகப்படும், திருப்பியும் அந்தர்முகப்பட்டுடும். சாதுக்களோட நிலைமை, நமக்கு எப்பவாவது சத்சங்கத்தில் ஈடுபாடு வருது, பாக்கி நேரம் கூட பகிர்முகப்பட்டே இருக்கு. அப்ப இந்த தேகாதீத நிலைமை எப்படி வருதுங்கிறத இன்னொரு ரகத்துல துக்காராம நான் சொல்றேன்.
சத்சங்கத்தை அனுபவிக்கப்பட்டிருக்கார். நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது அர்த்த பாவத்துல இந்த மகான்களோட சிந்தனையில அவளுடைய ஒரு பாவம் எப்படி இருந்ததோ எப்படி எழுதினாலோ அதை மனசுல நினைச்சுண்டு உருகி நீ பாடும்போது கீர்த்தன சாங்க ஆனந்த சுகம்மா ரொம்ப ருச்சிச்சு சாப்பிடுங்கிற அனுபவி அப்படிங்கிற கீர்த்தன சாங்க கீர்த்தன சாங்க அப்படி பாடும்போது என்ன ஆகும்னா நீ பகவானையே நினைச்சு பாடுற இல்லையா, ஏன்னா அவ அப்படிதான் பாடியிருக்கா, அதனால அதை நீ பாடுற. அந்த பாவம் ஒன்னு அறியாமல தொத்திக்கும். மகான்கள் எழுதின பாட்டை பாடும்பொழுது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவள் எழுதியிருக்கா, இன்னைக்கு பாடினாலும் அந்த பாவத்துல இத்தினூண்டு நமக்கு புரிஞ்சுடுறது, இத்தினூண்டுதான் புரியறது, புரிஞ்சுடுறது. ஆனா ஒரு 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 சாம்பிள் கிடைச்சிடுறது நமக்கு அப்படின்னா அதை வச்சு அதோட மேக்னிட்டியூட் தெரிஞ்சுக்கலாம். ஆஹா என்ன பாவம் இருந்திருக்கணும் அவருக்கு, இப்படி பாடும்போதும் கேட்கும் போதும் நமக்கு மனசெல்லாம் உருகிறதே, இந்த மகான் எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பாருன்னு தோன்றது இல்லையா. அப்படி அனுபவிச்சு பாடினா ஹோய அங்க ஹரி ரூப பகவானுக்கும் பேதமே இல்லாம அத்வைத பாவனையில நீ இருப்பேன். கீர்த்தன சாங்க கீர்த்தன பிரேம சந்தனே ஹர திருவனந்தபுரத்துல அபேதானந்த சுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு நாள் கூட விடாம இன்னைக்கும் ஹரே ராம நடந்துட்டு இருக்காங்க அகண்டமா. ஒரு கௌபியன் தான் போட்டு நித்தியில பட்டய விபூதி இருக்கும். ஆனா அந்த ராதாகிருஷ்ண நாமம் சொல்றத அப்படியே தன்மயமாய் மகாபிரபு மாதிரி ஆயிடுவார். அபேதானந்தாங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். அவரை பார்த்தா நல்ல ஜுரம் வந்துடுத்து. ஒரு சமயம் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், பெட்டை விட்டு எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு இந்த மருந்துகள்லாம் கொடுங்க எல்லாம் சொன்னார். சிஷ்யாவோட நிர்பந்தத்துக்கு தான் அவரே ஒத்துண்டார். அதுக்கு சொன்னா கேட்க மாட்டா, அவளுக்கு குருங்கிற ஒரு அபிமானம் இருக்க வேண்டியதுதான். எல்லாம் போயிட்டா. அன்னைக்கு சாயந்தரம் பஜனை இருக்கு. எல்லாரும் வந்து சொல்றான் போர்டில் எழுதி போட்டுடலாமா சுவாமி, பஜனை கேன்சல் பண்ணிடலாங்கிற. ஏன் நீங்கள்லாம் இல்லையா அப்படிங்கிற, நான் படுத்துனா நீங்கள்லாம் பண்ணப்படாதா, சரி நாங்கள் பண்ணலாமா, நாங்கள் பண்ணால் எல்லாரும் ஏந்து விட போறா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படு, அப்படியே இருக்கட்டும். இல்லை சுவாமிஜி நீங்கள் பண்ண போறேன்னு போட்டிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும்பா, டிஸ்டர்ப் பண்ணாத. பஜனை ஆரம்பிக்கிற டைம் எல்லாம் வாத்தியம்லாம் செட் பண்ணிட்டா. டக்குன்னு உள்ளே போனார், ஸ்நானத்தை பண்ணினார், விபூதி விட்டுண்டார், வேற கௌபியனை மாத்தினார், வந்துட்டு வெளியில் வந்துட்டார். ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்கார் டாக்டர், இதான் ரெஸ்ட்டு. ரெஸ்ட் தானே எடுத்துக்க சொன்னார், உடம்புக்கு ரெஸ்ட் காத்தாலேருந்து கொடுத்தாச்சு, மைண்டுக்கு ரெஸ்ட் வேண்டாமா, ரெஸ்ட் எடுக்க தான் நான் வந்திருக்கேங்கிற. பஜனை ஆரம்பிச்சு பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு.
அவளுக்கு கவலை, அதாவது ஆயிட போறதுன்னு. அதுல ஒரு அதீத பக்தி உள்ள சிஷ்யர் டாக்டருக்கே போன் பண்ணிட்டார். டாக்டர் வந்துட்டார். சுவாமிஜி பஜனையில அவர் தன்மையப்பட்டு அப்படி ஆடுறதும் பாடுறதும் நீலாம்பரதரோ ராஜா நீலாம்பரதரோ ராதாகிருஷ்ண பாவத்துல நாம அப்படி போட்டு ராதாகிருஷ்ண 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 ராதாகிருஷ்ணன் பாட எல்லாரும் வாங்கி பாடிட்டு இருக்கா. வாத்தியக்காரன் தன்னை மறந்து வாசிக்கிறா, பாடுறவாள்லாம் தன்னை மறந்து பாடுறா. ஏன்னா சுவாமிஜி அனுபூதி நிலையில இருந்து பாடுறார். அப்ப அவ்வளவு பேருக்கு அந்த தொத்தி நோடுறது. டாக்டரும் பாட ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு போன் பண்ணி கூப்பிட்ட சிஷ்யனும் பாட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப நேரம் எடுத்து பஜனை முடிஞ்சுது. சுவாமிஜி பண்றீங்க மட்டும் ஏந்திருந்தார். திரும்பி பார்த்தா டாக்டர் நிக்கிறார். வாங்க பஜனைக்கு வந்தேடான்னு. இல்ல உங்களை டெஸ்ட் பண்ணணும், பண்ணிக்கலாமேன்னார். மாதிரி ஒரு போன் பண்ணினார். ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றக்கே இப்படி பண்ணிடலான்னு. சரி என்ன விடுங்க, நீங்க வரும்போது எப்படி இருந்தேன்னு. எனக்கு ஏகப்பட்ட வேலை, வரவே முடியாத டைட் ஷெட்யூல். போன் பண்ணினாருங்கிறதுக்காக அது சுவாமிஜி வரைய வந்து ஆகணுங்கிறதுனால அப்படியே ஓடி வந்தேன். எனக்கு என்னோட ஷெட்யூல் எல்லாமே இப்ப போயிடுத்து. எனக்கு அப்படியே தன்மையப்பட்டு அப்படியே நின்றுட்டேன். சொல்ல முடியாத ஆனந்தமா இருந்தது. இது உங்களுக்கு ரெஸ்ட் இல்ல அப்படி நாம அதே ரெஸ்ட் தான் எனக்கும். டெஸ்ட் பண்ணினார், ஜுரமே இல்ல. மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டேடா, இவ்வளவு நேரம் மருந்து தான் சாப்பிட்டேன். ஜுரம் போயிடுத்து. அவர் சொல்றார், டாக்டர் நீங்க எதுவுமே சயின்டிபிக்கலா சொன்னாதான் ஒத்துப்பேள். மனசு வந்து பகவானோட லயமாகும் போது மைண்டுக்கு வந்து எனக்கு ஜுரம் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுறது. அப்ப உடம்புக்கு ஜுரம் எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. மைண்டு தானே கான்ஸ்டியூட் பண்றது எல்லாத்தையும். மைண்டு வந்து கிருஷ்ணன்ட்டு ஐக்கியமாயிருக்கு, ஆனந்தத்துல இருக்கு, அதுக்கு ஜுரம் இல்ல. அப்படி இருக்கும்போது சரீரத்துக்கு எப்படி ஜுரம் இருக்கும் அப்படிங்கிற. அப்போ தேகாதீத நிலை, சமாதி நிலை, அத்வைத நிலை, யோகிகள் சாதிக்கக்கூடிய நிலைங்கிறது பஜனையிலேயே சாதிக்கலாம்னு காட்டியிருக்கான் அந்த மகன்கள். வேதானந்த சுவாமி எல்லாம் ரொம்ப சமீபத்துல சித்தியானவர். இன்னும் அவரோட ஆசிரமம் இருக்கு திருவனந்தபுரத்துல. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா. இந்த நாம நிஷ்டைய காண்பிச்சிருக்காள் லோகத்துல. கலியுகத்துக்கான சிரேஷ்டமான தர்மம்ங்கிறதுனால இதை கடைபிடிச்சா இவ்வளவெல்லாம் நமக்கு பகவத் பிராப்தி கிடைக்கிறதுங்கிறத காட்டியிருக்கா அந்த சாதுக்கள்லாம். அப்ப துக்காராம் மகாராஜ் சொல்றார், சுத்தகரமன தேஹாதீதவாயே வஸ்து ஓலகாதே வஸ்து சந்தாரி கல்பனா.
வேதானந்த சுவாமி பத்தி ஒரு சின்ன சம்பவம், இது ஹாஸ்யமானது. அவர் ஏதோ ஒரு இடத்துல பஜனைக்கு அவர் கூப்பிட்டுருக்கா, சுவாமிஜி கிளம்புறார். அவருக்கு ஆகாரம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, தங்குற சௌக்கியம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, மகான்கள் கிடைக்கிற இடத்துல அப்படி தலைக்கு கை வச்சு படுத்துடுவா, ஏதோ ஒரு வேலைக்கு ஏதாவது சாப்பிட்டா போறோம், அது தேகத்தை அப்படி காப்பாத்துறதுக்காக வேற ஒண்ணும் சிந்தனை கிடையாது. ஆனா அவர் பஜனைக்கு போறாருங்கிறனால கூட பக்கவாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் வருவா, வாத்தியங்கள்லாம் வரும். ஒரு வேன்ல வந்தா, கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா, திருவண்ணாமலை கிட்ட எங்கேயோ பஜனை. இப்ப திருக்கோவிலூர் கிட்ட வரும்போது அவருக்கு என்ன தோணுது, ஓ குருநாதர் இங்க இருக்காரு, ஞானானந்த பகவான் இருக்காரு, ஒரு தரிசனம் பண்ணிட்டு போலாமேன்னு தோணித்தான். சுவாமி முன்னாடி இப்படி வாகனத்துல போய் அப்படி ஆசிரமத்து வாசல்ல இறங்குறது ஒரு மரியாதை குறைச்சுன்னு நினைச்சார் அவர். அவரே ஒரு மகான், அவர் இப்படி காட்டி கொடுக்குறாரு பாருங்க. தப்போ வந்து ரொம்ப தள்ளி வேனை நிறுத்திட்டு, நீங்கெல்லாம் அங்கேயே இருங்க, நான் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா அவளுக்கு மேற்கொண்டு போறதுக்கு நேரமாகுமேங்கிறதுக்காக இறங்கி அவர் மட்டும் வர சுவாமி நின்று இருக்கார் வாசல்ல. சுவாமியை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணினார். உங்களுக்கு உங்க குரு தப்பான பேரை கொடுத்துட்டார் அப்படின்னா, சுவாமி என்ன சுவாமி என்ன, உங்களுக்கு பேதானந்தான்தான் வைக்கணும், அபேதானந்தான் வைக்கப்படாது, என்ன என்னமோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம, ஜாக்கிரதையா இருந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம் சுவாமி, எதனாலேன்னு தெரிஞ்சுக்கலாமான். எங்கேயோ பஜனை பண்ண போறேள், தபோவனத்துல பஜனை பண்ண தோணலை இல்லையா அப்படின்ட்டாங்க. அதுக்காக பரிகாசம் பண்ணிருக்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுவோம், ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடும், சுவாமிக்கும் பஜனை பிடிக்குமே அப்படின்னாலாம். அப்ப அங்க இறங்கி பஜனை பண்ணிட்டு சுவாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கிளம்பினேங்கிறாரு. இப்படி எல்லாம் தன் சரீரத்தை பொருட்படுத்தாம அலைஞ்சு தர்ம பிரச்சாரத்துல சாதுக்கள் ஈடுபட்டு இருக்கா. அப்ப சொல்றார் துகாராம மகாராஜ், அந்த வஸ்து உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துவை நீ தெரிஞ்சுக்கணுமா, எங்கெங்கயோ அலைஞ்சு பாக்குற வஸ்து இதுதான் அப்படிங்கிறது குரு கிருப்பையினாலதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனா அதுவரை இந்த பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கணும். சாங்கதேவுக்கு ஞானேஸ்வர் மகாராஜ் உபதேசம் பண்ணும்போது சாங்கதேவ் பாசஷ்டியில சொல்றார், சாங்கதேவ் மகாராஜ் கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணி போயிடலையா, அப்போ கண்ணாடி உங்களோட பிரதிபிம்பம் அதில் தெரியறது, நீங்க பார்க்கற, அப்போ பார்க்கிறவர் பார்க்கப்படுகிற பொருள் பார்வையின்னு மூணு இந்த திரிபுடிகள் இருக்கணும், இல்லைன்னா நீங்க அலங்காரம் பண்ணிக்க முடியாது, உங்களை நீங்க பார்க்க முடியாது. கண்ணாடி மட்டும் இருந்ததுன்னா உங்க பிரதிபிம்பம் அதில் விழாது. பிரதிபிம்பம் இருக்கு, பார்க்கிறவரோட பார்வை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. அவர் எங்கேயோ கவனிச்சுட்டு இருந்தாருன்னா அதை அவர் தெரிஞ்சுக்க முடியாது. பார்க்கிறவர் தன் நிலையில இல்லை, பார்க்கிறவர் பார்க்கிறவரா இல்லைனாலும் அது தெரியாது. அப்போ மூணு தெரியணும். இப்போ மூணு இருக்காப்புல இருக்கே தவிர வாஸ்தவத்தில் என்ன இருக்கு, நீங்க மட்டும்தான் இருக்கேளுங்கிற. இந்த கண்ணாடி எடுத்துட்டா நீங்க மட்டும்தான் இருக்கேள். அது மாதிரி ஒரு பிரதிபிம்பமா தெரியற இந்த லோகத்தை லோகமா நினைச்சுட்டு அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபடுறோம். இது ஒரு பாவனா மாத்திரம்ங்கிற பிரக்னை ஏற்பட்டுனா நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு 65 ஸ்லோகங்கள்ல இது ஒரு ஸ்லோகம். ஸ்வர்ணமும் ஸ்வர்ணத்தினால பண்ணப்பட்ட ஆபரணங்களும் வேற வேற இல்லையோ, அப்படி பகவானும் லோகமும் வேற வேற இல்லை. ஒன்னு செயினா தோன்றது, ஒன்னு மோதனமா தோன்றது, ஒன்னு அட்டிகையா தோன்றது, எல்லா ஸ்வர்ணம்ங்கிற ஞானத்துல பார்க்கும்போது ஸ்வர்ணம் தான். ஒரு மலை மேல பரமேஸ்வரனுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கா, அந்த கோவில்ல வந்து கல்லுனாலேயே மலையை குடைஞ்சு கட்டியிருக்கா, அதுல இருக்கிற தூண் பண்ணிருக்கா, ஒரு பீட்டம் பண்ணிருக்கா, அந்த பீட்டத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. இது இது பீட்டம், இது தூண், இது சுவாமின்னு சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா எல்லாம் மலையங்கிற அந்த பாஷாணத்தோட ஒரு பகுதி தான். அப்படி ஒன்னொன்னுத்திலையும் பகவான் வந்து கூடமா இருக்காங்கிறத மகான்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ற ஞானேஸ்வரன் மாரி. அப்ப அந்த வஸ்துங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில தான் பிரயத்தனம் பண்ணி ஆகணும். அது அந்த ஸ்வரூப ஞானம் வர வரையிலும் சொல்றான். இப்ப அவரே சொன்ன உபமானமா கண்ணாடி இருக்கு, கண்ணாடி இல்லைன்னா நம்மளை அலங்காரம் பண்ணிக்க முடியாது. கண்ணாடியில எதை பாக்குறோம்னா நம்ம பிரதிபிம்பத்தை பாக்குறோம், பிரதிபிம்பத்தை பாக்குறோமே தவிர அதுக்கு அலங்காரம் பண்றதோ நமக்கு தான் பண்ணிக்கிறோம். அதுல தெரியல நம்ம உருவத்துக்கு தலைவார முடியாது, அதுக்கு பொட்டு வைக்க முடியாது, நமக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். ஆனா நமக்கே நம்ம வச்சுக்கிறோம், என்னத்தி தானே அப்படின்னு இது பாக்குறதுக்கு எனக்கு ஒரு கண்ணாடி வேணும், என் தலை தானே என் கை தானே வாடுறதுன்னு அதுக்கு ஒரு வேண்டு இருக்கு, இல்லைன்னா கோணலா போயிடும். அப்படி சத்சங்கிற பகிர்முக சாதனையாக நமக்கு தென்படுற விஷயத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறது எதுக்குன்னா நம்மளை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த வஸ்து ஞானம் வர்றதுக்காக. அது வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறார், கல்பனைய விடுங்கோங்கிற சாந்தியிலே கல்பனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேண்டாத சிந்தனைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற குழப்பத்தை ஏற்படுத்திக்காத,
ஒரு பாதையை வச்சுக்கோ. இப்ப சம்பிரதாய மாறுதல்கள் இருக்கு, அன்னைக்கே பேசணும், துவைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம், அது அதுக்குன்னு ஆச்சாரிய புருஷால் அவாவா பூர்வ ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் அது அவா சொல்லுவா. நம்ம வந்து இது ஆலோசனை பண்ணி அதுல எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், அதுதான் வாஸ்தவம். ஒன்னு ஒண்ணுத்துல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணினா குழப்பம்தான் மிஞ்சும். சம்பிரதாய மாறுபாடுகள்ல குழப்பமும் வரப்படாது, சண்டையும் வரப்படாது, தேவையில்லை, நம்ம போற மார்க்கத்துக்கு விரோதமா போயிடும். குருநாதரத பரிகாசமா சொல்லுவார், ஒருத்தன் மெட்ராஸ்ல இருந்து திருக்கோவிலூருக்கு வரணும்னு பார்த்தா ரூட்டு தெரியாது, அதனால கொஞ்சம் தூரம் வந்தவனு ஒருத்தரை கேட்டா, அவர் வந்து ஒரு ரூட்டு சொன்னார், அதுல போயிட்டே இருந்தா இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அந்த ஆள் உளறி இருப்பானோன்னு சந்தேகம் வந்துடுத்து. இன்னொருத்தனை கேட்டான், அவன் அச்சுச்சோ அது தப்பு நீங்க வேற பக்கமா போகணும்னா, இப்படி ரூட்டு கட்டுனே இருந்தா பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தன் திருக்கோவிலூருக்கு வரவே இல்லை கடைசி வரலன்னுட்டார் சுவாமி. அப்போ சம்பிரதாய மாறுபாடுகள்ல குழப்பங்கள் ஏற்படுறது, ஆனா மாறுபாடுகளை தாண்டின சத்விஷம் எல்லா சம்பிரதாயத்திலையும் இருக்கு, அதை மட்டும் நாம எடுத்துக்கணும். சம்பிரதாய மாறுபாடுகளோட குழப்பத்துல மாட்டிக்கப்படாது. ஒரு ஆத்துக்கு போறோம், அவ வந்து தஞ்சாவூர் சம்பிரதாயம், திருநெல்வேலி சம்பிரதாயம், மாத்வ சம்பிரதாயம், பரமாரத்தை பார்த்தேன்னா சில பேர் முதல்ல உப்பை கொண்ட வைப்பா, சில பேர் திதிப்பை கொண்ட வைப்பா, வடக்க போனான்னா முதல்ல ரொட்டியை போட்டுடுவான், வடக்கெல்லாம் ஸ்வீட்டை கடைசியில சாப்பிடுவான், நம்ம எல்லாம் முதல்ல சாப்பிடுவோம். எங்க போறோமோ அங்க அவ கொடுக்கிற ஆகாரத்தை அவ சம்பிரதாயத்தில் அவ பரிமாறுறத அனுசரிக்கிறோம் நம்ம. ஆனா சாப்பிடுறது நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அவ முதல்ல உப்பு போட்டான்னு எடுத்தவனு உப்பு நக்கப்படாது, அவ போட்டாது அவ சம்பிரதாயம், சாப்பிடுறது உன் சம்பிரதாயத்தை நீ சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி சம்பிரதாய மாறுபாடுகள் தெரியறது மாத்வ சம்பிரதாயத்துல உலகம் சத்தியம்னு சொல்றது, அத்வைத சம்பிரதாயத்தை லோகம் மித்தைன்னு சொல்றது. இது ஏன் ஆதிசங்கர் இப்படி சொன்னார், மத்வாச்சாரியார் அப்படி சொன்னாரும் நம்ம மண்டையை உடச்சுக்க கூடாது. மித்தைங்கிறது அசத்தியம்ங்கிற அர்த்தம் இல்லை, மாறிண்டே இருக்கக்கூடிய சத்தியமா தென்படுற வஸ்துவை மித்தைன்னு சொல்ற. இது இல்லைன்னு இல்லை, இன்னைக்கு இருக்கு இப்படியே நாளைக்கு இருக்காதுங்கிறதான் அதோட அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் நம்ம சாதாரணமா பாக்குறோம், ஒரு பொருள் வச்ச இடத்துலயே மறுநாள் இருக்க மாட்டேங்கிறது நம்ம மதத்துல. எந்த ஒண்ணும் மாறிண்டே இருக்கு, மாறுபாடு உள்ளது. விஞ்ஞானமே என்ன சொல்றது, நம்ம உடம்புல எத்தனையோ செல்கள்லாம் தினம் செத்து செத்து திருப்பியும் வருதுன்னு சொல்றது. இப்ப செல்கள் சாகிறது குறைவாகவும் வளர்ச்சி ஜாஸ்தியாகவும் குழந்தைகளுக்கு இருக்கு, வயசாக ஆக வளர்றது குறைஞ்சு செல்கள் அழியறது ஜாஸ்தியாகுது, அப்ப முதுமை வருதுன்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது மாறுதலுக்கு உட்பட்டு தான் இந்த பிரபஞ்சமே, இதுல இருக்கிற அத்தனை வஸ்துக்களுமே அப்படிங்கறத, இந்த மாறுபாடு உள்ள சத்தியமா தெரியறத வியாபாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்னு மூணு சத்தியமா பிரிக்கிறா. விவகாரத்துல சத்தியமா தோன்றது, வாஸ்தவத்தை சத்தியம் இல்லாமல் இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றானா, மிருக ஜலங்கிற துக்காரா மகாராஜ், காணல் நீர் மிருக ஜலங்கிற, காட்டுல போகும்போது அது தூரத்துல ஜலம் இருக்கு, ஆபல தெரியும், இந்த மான் ஓடும் பாவம், அங்க போனா ஜலம் இருக்காது, அது மான் தானே பாவம், அதுக்கு அவ்வளவுதான் புத்தி, இன்னும் செத்த தள்ளி தண்ணி தெரிஞ்சா திருப்பி அங்க ஓடும், கடைசி வரல ஜலம் சாப்பிடாமையே பிராணம் போயிடும் அதுக்கு, மிருக ஜலன்னு ஒரு ஒரு அபங்கத்துல சொல்ற. அப்படி உலகத்துல வந்து நம்ம ஒரு ஒரு வஸ்துவையும் பார்த்து இது சாஸ்வதம், இவ்வாளுக்கு நமக்கு உள்ள வரவு சாஸ்வதம், இந்த வாழ்க்கை நன்னா இருக்கு, இது சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறோம், அது மாறும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. மாறுபாடுங்கிறது சத்தியம், ஒண்ணு தவிர்க்க முடியாது. அப்ப அந்த மாறுபாடுங்கிறது சத்தியம் அப்படிங்கறத புரிஞ்சுண்டா, எந்த ஒரு அஸ்திவாரம் அதிஷ்டானமான சாஸ்வதமான நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கோ அதுல மனசை செலுத்துங்கிறதுக்கா. அவரே ஒரு அபங்கத்துல, நான் ஒரு வீடு கட்டினேங்கிற, நிரஞ்சனே பாந்தியேனே கர, நிரஞ்சனே பாந்தியேனே கர, நிராகாரி நிரந்தர ரஹிலோ. निराभासी पूर्ण जालो समरस, तदाकार नित्य शुद्ध, நீங்கெல்லாம் எங்கயோ லேண்ட் வாங்கி வீடு கட்டுறேன்,
அப்புறம் திடீர்னு இந்த பக்கமா ரோடு வரப்போறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடின்னு நோட்டீஸ் அனுப்புறான். அதுக்கு அவன் ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பான், அது அந்த வேல்யூக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் இல்லையா. இதுதான் நோட்டிபிகேஷன் வேல்யூன்னு சொல்லி ஒன்று கொடுப்பான். அப்ப நீ கஷ்டப்பட்டு கட்டின இது சொந்த வீடு சார், வாடகை வீடு இல்லைங்கிறா. வீடு சொந்தம், உனக்கு எத்தனை நாளைக்கு சாஸ்வதம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க துக்காராம, நான் பர்மனண்டா ஒரு வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற நிரஞ்சனி பாந்தியலே கர நிரஞ்சனமாக இருக்கக்கூடிய எந்த விதமான அஞ்சனமும் லேபனமும் மாசும் அழுக்கும் இல்லாத பூர்ண வஸ்து இருக்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்கேங்க. நிரஞ்சனி பாந்தியலே கர அந்த வீட்டுல நான் எப்படி இருக்கேன் நீங்க கேட்கலையேங்கிற ரூபம் இல்லாம அந்த வீட்டுல இருக்கேங்க. நிராகாரி நிரந்தர ராகிலோ எந்த ரூபமும் இல்லாமல் எந்த குணங்களும் எந்த தோஷங்களும் இல்லாமல் தன்னில் தான் லயித்த நிலையில அந்த வீட்டுல நான் இருக்கேங்கிற எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அபங்கங்கள்ல அத்வைத பாவனை இருக்குங்கிறது அப்படி காட்டுறா மகான்கள். என்ன பல்பு போட்டிருக்கேன்னு கேட்கப்படாது, என்ன டியூப்லைட் இருக்கா சீரியல் லைட் இருக்கான்னு கேட்கப்படாது. சூரிய சந்திரால் அணுக முடியாத சுத்த சுயம் பிரகாச சுரூபமான ஜோதி இருக்குங்கிற ரங்க நிராபாசி பிரகாசம், ஆத்ம பிரகாசத்துல நான் இருக்கேன். அகண்ட ஐத்தியாச பவலோ துகாமனே ஆத்தானாகி அகங்கார. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும் ஆசையா இருக்கான்னு கேக்குற நிறைய பேர். சந்திரன் எல்லாம் வீடு புக் பண்றானா ஸ்டேட்ஸ்ல, அவளுக்கு என்ன பயம்னா திடீர்னு வந்து இந்த பூலோகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஏர்கிராப்ட்ல ஏறி நான் அங்க போயிடுவேன். அதிகம் சேர்த்துன்னு அழிச்சிடும் அசட்டு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. இந்த அத்தி பழத்துக்குள்ள நிறைய பூச்சிகள்லாம் இருக்குமா, அதுக்கு வெளி உலகம் தெரியாது. அத்தி பழத்துக்குள்ளேயே இருந்து அதையே சாப்பிட்டு அதையே தின்னு அத்தை தின்று அங்கேயே இருக்கும்னு அப்படி இருக்க அதுக்கு வந்து இதுதான் லோகம். ஆனந்தமா இருக்க எவ்வளவு எந்த பக்கம் திரும்பினாலும் பழம் ஆனந்தமா இருக்க சுத்தி நம்ம மனுஷாலா இருக்கா எவ்வளவு நன்னா இருக்குன்னு நினைச்சுக்குமா. காத்து அடிச்சு அந்த பழம் பொத்துன்னு விழுந்ததுன்னா அதோட முடிஞ்சது கதைங்கிறான். இதுதான் வாழ்க்கைங்க. அப்போ சாஸ்வதமான இடத்துல நான் ஒரு வீடு கட்டின்னு இருக்கேன், அங்க உங்களுக்கும் லேண்ட் வண்ண தரேன். ஒரே ஒரு கண்டிஷன் உண்டு, அகங்காரமே இருக்கப்படாது. இல்லைன்னா அங்க லேண்டு கிடைக்காது, வீடு கட்ட முடியாது. நான்ங்கிறத தொலைச்சாதான் அங்க வீடு கிடைக்குங்கிறத. இது ஒரு இதுதான் ரியல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட் தான். துகாமணே ஆத்தான் நாகி அலங்கார, துகாமணே ஆத்தான் நாகி அகங்கார, ஜாலோ ததாகார நித்ய சுத்த நித்ய சுத்தனா இருக்கக்கூடிய இந்த பரபிரம்ம மூர்த்தியோட கலந்து அதுவாகவே ஆயிட்டேன். இது நான் அப்படி இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அதுக்காக இறங்கி வந்து உங்கள்ட்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஆமி வைகுண்ட வாசிங்கிறார், அப்படி ஒரு அபங்கம் இருக்கு. ஆமி வைகுண்ட வாசிங்க, எனக்கு அங்கே வீடு இருக்கு, இங்கே ஒரு சும்மா ஒரு டிராவலுக்கு வந்திருக்கேன் அவ்வளோதான். என்னோட இடம் சாஸ்வதமான இடத்துல நான் இருக்கேன், ஆனால் ஏன் வந்தேன்னு நீங்கள் கேட்பேன் இல்லையா, உங்களுக்கெல்லாம் இது சொல்றதுக்காக வந்தேங்க. பரோபகாரம் விட்டல் அமைச்சிருக்கோம் என்ன, அதுக்காக நான் வந்தேங்கிற இப்படியெல்லாம் அபங்கங்கள் இருக்கு. துகாராம் மகாராஜோட அபங்கங்களில் வந்து மூழ்கி முத்தெடுக்கிறதுங்கிறது ஒரு ஜென்மாவிலேயே சாத்தியம் இல்லை. 5 கோடி அபங்கங்கள்ல 4500 தான் கிடைச்சிருக்குங்கிற ஒன்னு ஒன்னு எத்தனை விதமான போதனைகளை தன்னோட அனுபவங்கள் அப்படியே கொட்டியிருக்கார். ஒரு 42 வயசு தான் இருந்திருக்காரு இந்த பூலோகத்துல. 27 வயசுலயே பகவானோட சாட்சாத் தரிசனம் கிடைச்சிடுத்து. எதனால கிடைச்சதுன்னா மகான்கள் வார்த்தையால நம்பிக்கை இருந்தது. ஞானேஸ்வர் சொல்லிருக்கார் இப்படி பண்ணினா வருங்கிற நான் நம்புறேன். ஏகநாதர் சொல்லியிருக்க நான் நம்புறேன், அதுல என் புத்தியை நான் பிரவேசிக்க விடமாட்டேன். சயின்டிபிக் ட்ரூத் மாதிரி இது டிவைன் ட்ரூத், யூ ஹாவ் டு பிலீவ். நம்பிக்கை இல்லைன்னா அதுல பிரயோஜனம் கிடைக்காது. அப்ப இந்தந்த விஷயங்கள்ல மகான்கள் சொல்லிருக்கா நான் நம்புறேன், அட பண்ணித்தான் பார்ப்பமே. அட பண்ணாமையே இதுல ஒண்ணும் இல்லை சாரம் இல்லைன்னு சொல்றதை விட ஒரு புதுசா ஒரு டிஷ்ஷு போடுறான்னா
அந்த மாம்பழ ரசம்னு நாங்க கேள்விப்பட்டது இல்லை, ரெண்டு நாளா சாப்பிட்டு இருக்கோம். இது வெள்ள விளையாரு நிற்கிறது என்னன்னு கேட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கப்படாது. அரை கொஞ்சம் நாட்களை விட்டு தான் பாரு, இன்னொரு டம்ளர் கொடுங்கன்னு கேட்டு போறோம் உடனே. அந்த பிரம்ம ரசத்தை நீ அனுபவிக்கவே இல்லையேங்கிற துக்காரா மகாராஜ், அதை நீ தெரிஞ்சுக்கலையே. மகான்கள் சொல்றது அப்படியே நம்பு, அது அப்படியே கேளு, உனக்கு இது கிடைக்குங்கிற அவ அனுபவத்தை தானே எழுதி வச்சிருக்கா. சுவாமி சொல்வார் தபோவனத்துல, எதுக்கு வாழறோம்னு நாம நினைச்சுக்கணும், இகத்துக்கா பரத்துக்கா, இருட்டுக்கா வெளிச்சத்துக்கா, உடலுக்கா உயிருக்கா, உயிருக்கா ஆன்மாவுக்கான்னு கேட்பேன். சாமி எதுக்கு வந்தோம், எதுக்கு வாழறோம்னு உனக்குள்ள நீ கேட்டுக்கோங்க, தினமும் கேட்டுக்கோ. நம்ம இந்த உலகத்துல இப்படி அல்பமான வாழ்க்கை வாழறதுக்கு தான் நம்ம பிறந்தோமா, இல்ல ஒரு மகத்தான விஷயத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம பிறந்தோமான்னு ஒன்னு நீ கேட்டுக்கோ. இந்த சரீரத்துக்காக வாழறியா, உயிர் பழைக்கணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுங்க. ஒருத்தனை எங்க ஏரியாவில் ஒரு சிலுவன்ல இருந்து வந்துட்டான் பாவம், எல்லாத்தையும் உதறி விட்டு பாவம் வந்துட்டு வீடெல்லாம் போயிடுது, ஆட்டோ ஓட்டின்னு இருக்கான். அவன் கேட்ட போது சொன்னான், ஆர்மி குண்டு போடுறதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் ஓடிட்டோம், எங்க குடும்பத்தில் இருக்கிறவாளையே எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் நான் பார்க்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் உங்க மேக்கப் கிட்ட மறந்துட்டு போயிட்டேன்னு யாராவது ஞாபகப்படுத்துவாளா, இல்லை நம்ம தான் எடுத்துப்போமா, இல்லை கேஷ் பேக் எடுத்துப்போமா, ஒன்னே ஒன்றுதான் தோணும், உயிர் தப்பிக்கணும். அந்த இடத்துல நம்ம எந்த கோலத்தில் இருக்கோம், எப்படி அலங்கோலமா இருக்கோமா, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றுமே தோணாது. கூட பொண்டாட்டி வராடா பிள்ளை வரலையான்னு கூட எனக்கு தோணலைங்கிறான். நான் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டேன், நான் மட்டும்தான் மிச்சம் இருந்தேன், ஏன்னா என்ன காப்பாத்திக்கணும்னு எனக்கு தோணித்துங்கிறான். இதுதான் கோர் ட்ரூத். சிவம் சார் புஸ்தகத்தில் எழுதுறார், ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிடுத்து, தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே உள்ள குழந்தை தூங்குறது, சட்டுன்னு என்ன பண்ணுவான் அம்மா அப்பா, அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைப்பான். நியாயம், இவ குழந்தைய கூட காப்பாற்றணும்னு நினைக்கல, அவ அத்தனை வருஷமா பூஜை பண்ணின சுவாமி மேல நெருப்பப்பட்டுறேன்னு பயந்துட்டான். ஓடி போய் அந்த சுவாமி எடுத்துன்னு வந்துட்டா, வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போலாம் குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்குள்ள வீடு நல்லா எரிஞ்சு குழந்தை கருகி போயிட்டான். அந்த குழந்தைகளோட சரீரத்தை நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்து வெளியில போட்டா, குழந்தை போயிட்டானேங்கிற வருத்தம் அழுக, ஆனா சுவாமியே நம்ம பத்திரமா கொண்டுட்டோமே நினைச்சாலாம். சுவாமியை யார் நம்ம காப்பாத்துறதுக்கு நம்ம நினைப்போம், அவ அப்படி நினைச்சதுனால அடுத்த கணம் குழந்தை எழுந்துட்டான்னு எழுதுற. ஏதோ கோரா கும்பர் கதையில நடந்தது மாதிரி இல்ல, இது நடந்த சம்பவம்னு எழுதியிருக்கார். திருட பக்தி இருந்தால் நடக்கும்னு எழுதியிருக்கார். நமக்கு அது இல்லாத போது கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு இல்ல, அந்த திருட பக்தி நமக்கு இல்ல, கேள்வி கேட்கிற அதிகாரமும் நமக்கு இல்ல. திருட பக்தி இருந்துருத்துனா நமக்கு அது நிஜமே புரிஞ்சு போயிடும். இத்தனை மகான்கள் வாழ்க்கை பொய்யா, இத்தனை பேர் அனுபவம் பொய்யா, இத்தனை கீர்த்தனங்கள், இத்தனை ஸ்லோகங்கள், இத்தனை ஞானிகள் வார்த்தை பொய்யா, நம்மளுடைய எண்ணம் அதான் சொல்ற, அந்த கல்பனையை விட்டுடுங்கிற. ஓலக்காரே வஸ்து சாம்பாரே கல்பனையை விட்டுடும். உன்னுடைய ஜீவனை சிவனாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உன்னை நீ உயர்த்திக்கோவே. ஆத்மசுக ஜாவே வேளா ஜாவே ஆத்மசுக இந்த அபங்கத்திலிருந்து நாளைக்கு பாருங்க. ஜெய ஜெய ராம் கிருஷ்ணா ஹரி, 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 ஜெய ராம் கிருஷ்ணா ஹரி, ஜெய ராம் கிருஷ்ணா ஹரி. Ready, walk on me with God.
भागे तीर स्थान जो देखी दर्शन है नमा